தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரு இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாம் இயேசுவின் தாய் மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் தாய் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய பரிந்துரையை வேண்டி நம்முடைய வேண்டுதல்களோடு இத்திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தந்தையர்கள் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை மரியா நமக்கு எந்த அளவிற்கு பரிந்துரைத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும். கானாவூர் திருமணத்தின் போது எவ்வாறு அந்த திருமண வீட்டார் ஒரு துன்பகரமான சூழ்நிலையை நோக்கி, ஒரு அவமானகரமான சூழ்நிலை நோக்கி சென்றிருந்து கொண்டிருந்த போது அன்னை மரியாளின் பரிந்துரையால் அங்கு சந்தோஷம் நிலவியது, மகிழ்ச்சி கூடியது. முன்பை விட இருந்த திராட்சை ரசத்தின் சுவை இன்னும் அதிகமாக மாறியது. அதை போலவே பல வேண்டுதல்களோடு, பல துன்பங்களோடு, பல கோரிக்கைகளோடு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரின் கோரிக்கைகளையும் அன்னை மரியா கண்டிப்பாக பரிந்துரைத்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி முன்பு இருந்த துன்பங்களை போக்கி முன்பு இருந்த சந்தோஷத்தை விட பன்மடங்கு சந்தோஷத்தை நமக்கு அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பள்ளியில் பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான பதியமரியாலையும் வானதுத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழும் நவநாள் திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வரைக்கும் அம்மையும் அப்பனுமான எங்கள் ஆண்டவரே உம்மை புகழுகின்றோம். ஆரோக்கிய அன்னையின் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழ புரியும் என்றும் கண்ணியான எங்களுடைய தாய் ஆரோக்கிய அன்னை அவருடைய நிறைந்த பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து உம் மக்கள் விடுபடவும் நிலையான பேரின்பத்தை கண்டு பாவிக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டு இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தை மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மக்கள் வெள்ளமாக கூடியிருக்க, கோலாகலமாக வேலை நகர் காட்சியளிக்க வேண்டும் வரம் தரும் தாய் வேலை நகர் தாய் என்று நாமெல்லாம் கூடியிருப்பது நம் தாயின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக. அன்னையின் பிறந்த நாளை கொண்டாட அன்னையின் பிள்ளைகளாக வந்திருக்கிற நமக்கு இந்த 3வது நாளிலே நம்முடைய தியான சிந்தனையாக இருப்பது அன்னை மரியாள் நோயாளர்களின் ஆரோக்கியம். இந்த உலகத்திலே ஆரோக்கியம் என்பது அரும்பெரும் கொடையாக இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. ஆரோக்கியம் என்பது உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் நம்முடைய மனநிலை சுகத்தையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த சுகத்தை குறிக்கிறது. இன்றைய தொடக்க ஜபத்திலே சொல்லப்பட்டது, அன்னை மரியே உம்முடைய பரிந்துரையினால் உம் பக்தர்கள் உடல் உள்ள மன சுகம் பெற்று நலமாயிருக்க பரிந்துரைப்பீராக என்று நாம் வேண்டினோம். இந்த நாட்களிலே கொடியேற்றத்திற்கு முன்பாக பக்தர்களெல்லாம் நடந்து வந்தபோது நான் ஒரு சிலரை சந்தித்தேன். அவர்களிடம் கேட்டேன், அன்னையே உன்னையே நம்பியே வருகிறோம், என்னையே தள்ளிவிடாதையும் என்று வேண்டி நடந்து நடந்து வெயில் சுமைகள் கால்வழி எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு போகிறீர்களே, எதற்காக போகிறீர்கள் என்றபோது, எங்களுடைய சுமையெல்லாம் நோயெல்லாம் கஷ்டமெல்லாம் இழப்பு எல்லாம் இல்லாமையெல்லாம் வெறுமையெல்லாம் நிறைவாக அன்னை எங்களுக்கு மாற்றி தருவார் என்ற நம்பிக்கையில் எங்கள் அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடப் போகிறோம் என்று மகிழ்வாக சொன்னார்கள். பாத்திரம் அறிந்து நம் தோத்திரத்தை ஏற்று ஆசீர்வதிக்கின்றவள் ஆரோக்கிய அன்னை. அந்த அன்னையினுடைய
அந்த ஆரோக்கியம் வழங்குகின்ற தன்மையை சற்று ஆழமாக பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ஆரோக்கியம் என்று சொன்னவுடன் அம்மா ஞாபகத்துக்கு வருவார். 10 மாதம் பத்தியம் இருந்து நாம் நோயில்லாமல் இருப்பதற்காக எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டவள் அம்மா. அம்மா என்ற வார்த்தையை விற்கவோ வாங்கவோ கொடுக்கவோ பிரிக்கவோ முடியாத உன்னதமான ஒரு வார்த்தை தாய் என்ற வார்த்தை. இந்த தாய் தான் இரவை பகலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி, தன் தோழி தொட்டிலாக்கி, தன் மடியை ஊஞ்சலாக்கி, நம்மை உறங்க வைத்து உறங்காமல் காத்தவள். இந்த உலகிலே இறைவனுடைய பிரசன்னம் நிரந்தரம் என்றால் நம் மண்ணகத்திலே அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நிரந்தரமாக வழங்குகின்றவள் அன்னையாக இருக்கிறாள். ஆகவேதான் அன்னையின் அன்பை, அன்னையினுடைய பெருமையை, அன்னையினுடைய சிறப்பை எழுத்துக்களால் வடிக்க முடியாது, கவிதைகளில் எழுதிவிட முடியாது, இலக்கியங்களில் விளக்கிவிட முடியாது. இந்த உலகத்தின் எல்லா விதமான ஒப்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது அன்னையினுடைய அன்பு என்று பார்க்கிறோம். அந்த அம்மா என்ற 3 எழுத்துக்கள் தான் அப்பா என்ற 3 எழுத்தையும், அண்ணா என்ற 3 எழுத்தையும், தம்பி என்ற 3 எழுத்தையும், தங்கை என்ற 3 எழுத்தையும், அன்பின் பிரதிநிதிகளாக இருக்கிற எல்லாவற்றையும், அன்பின் இலக்கணத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது அம்மா தான். அந்த அம்மாவினுடைய ஆழத்தை, அந்த அம்மாவினுடைய அன்பை உணர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளாக நம்முடைய அம்மாவுக்கே இவ்வளவு அன்பு என்றால், இந்த விண்ணகத்தாய், மண்ணகத்தாய், கடவுளுடைய தாய், கல்வாரியிலே நம்மையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய தாய், ஆரோக்கிய அன்னைக்கு நம்மீது எவ்வளவு கரிசனை, எவ்வளவு அக்கறை, எவ்வளவு பிரியம். நம்முடைய குறைபாடுகளிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே அவர் எப்படி இருப்பார்? வேதத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார், ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். Do not be anxious because your Lord God is anxious about you. இதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு துடிக்கிறவள் அன்னை மரியாள். கடவுள் மீது கவலை கொண்டிருக்கிறார். கடவுளை நம்மை கண்டுகொள்ளவில்லை, கைவிட்டு விட்டார். கடவுள் நம்மளை விட்டு விட்டார் என்று நம்பிக்கை இழந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த திருத்தலத்திலே ஆரோக்கிய அன்னை சொல்லுவது, கடவுள் என் மகன் இயேசு உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார், கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று செய்தியை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, 1587 திருத்தந்தை 5 சிக்ஸ்தஸ் நம்முடைய மரியாளுக்கு நாம் பாடுகிறோமே மன்றாட்டு மாலை, இதை ஒப்புதல் அளித்து ஏற்படுத்திய திருத்தந்தை ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த மரியாளின் மன்றாட்டு மாலையிலிருந்து தான் ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாள் நவநாளிலே ஒவ்வொரு கருத்தாக நாம் எடுக்கிறோம். இன்றைய கருத்து அன்னை மரியாள் நோயாளர்களின் ஆரோக்கியம் என்று எடுத்திருக்கிறோமே, அந்த மன்றாட்டு மாலையிலே முக்கியமாக மூன்று மன்றாட்டுக்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. விடியல் காலத்தின் நட்சத்திரமே, மார்னிங் ஸ்டார் என்று சொல்லுகிறோம். நம்முடைய திருத்தலத்திலே ஒரு பேராலயம் கூட இருக்கிறது மார்னிங் ஸ்டார் என்று. மார்னிங் ஸ்டார் அல்லது விடியல் காலத்தின் நட்சத்திரமே என்றால் என்ன அர்த்தம்? விடியல் காலத்தில் புதிக்கின்ற நட்சத்திரம் சூரிய உதயமாக போகிறது என்பதை முன்னறிவிக்கின்ற ஒன்று. அன்னை மரியாள் விடியற் காலத்தின் நட்சத்திரம் என்றால் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒளியேற்றப் போகிறார், இருளகற்றப் போகிறார் என்பதாக இருக்கிறது. இன்னொரு மன்றாட்டு மாலை, ரெஃப்யூஜ் ஆஃப் த சின்னர்ஸ், பாவிகளின் அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய எல்லா நோய்களுக்கும், உடல் நோய், உள்ள நோய், மனநோய், நம்முடைய சமாதானம் இல்லாமை, இன்று உலகம் இப்படி பிளவுபட்டு பிரச்சனைகளால், மதத்தால், ஜாதியால் வீழ்ந்து கிடக்கிற காரணத்திற்கெல்லாம் காரணம் கடவுளுக்கு எதிராக மனிதன் செல்வதுதான், பாவம்தான். பாவமே எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிவேராக இருக்கிறது. ஆகவே பாவிகளுக்கும் அடைக்கலமாக அன்னை மரியாள் இருக்க காரணம் ஆண்டவர் இயேசு. நீதிமான்கள், பழைய ஏற்பாட்டை பார்த்தீர்கள் என்றால் அங்கே நீதிமான்கள், நல்லவர்கள், கடவுளுக்கு பிரகாணிக்கமாக உள்ளவர்கள், இவர்களுக்குத்தான் கடவுள் அடைக்கலமாக இருந்தார். யோசுவா புத்தகம் 20, 21, 22 படித்தீர்கள் என்றால் ஆண்டவருக்கு பிரியமான மக்கள் போர் நேரத்திலே காக்கப்பட அடைக்கல நகரங்களை கட்டியெழுப்பு என்று யோசுவாவுக்கு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பாவிகளுக்கும் அடைக்கலமாக ஆண்டவர் வந்தார். கையும் களவுமாக பிடிபட்ட பெண்ணை எல்லோரும் கொல்ல நினைத்த போது அங்கே ஆண்டவர் மட்டுமே அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு அடைக்கலமாக இருந்து
காணாமல் போன ஆட்டை தேடி வந்தேன், பாவிகளை மீட்கவே வந்தேன், எல்லாரும் மீட்பு பெற வேண்டும், ஒருவன் கூட அழிந்து போக கூடாது என்பதிலே நான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று கல்வாரி நோக்கி அவர் கடைசி சொட்டு இரத்தத்தையும் செந்நீரையும் தண்ணீரையும் தந்து உங்களையும் என்னையும் மீட்டவர். ஆக ஆண்டவர் இயேசு பாவிகளுக்கு அடைக்கலமாக, பாவிகளை தேடியவராக, வழிமாறி போன ஆடுகளை தேடியவராக, ஊதாரி பிள்ளைகளை தேடி தந்தையிடம் ஒப்படைக்கிற அந்த பணியிலே அன்னை மரியாள் பங்கெடுக்கிறவளாக இருப்பதனால்தான் அன்னை மரியாளை அடைக்கல அன்னை என்றும் நாம் அழைக்கிறோம். ஆண்டவருடைய அடைக்கலத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவளாக தேவ பிள்ளைகளே, மூன்றாவது நாம் சிந்திக்கின்ற சிந்தனை, அவர் பிளஸட் மாதர் மேரி, தி ஹெல்த் ஆஃப் தி சிக், மரியாள் நோயாளர்களின் ஆரோக்கியம். நாம் எல்லோருமே நோயாளர்கள், காரணம் நாம் எல்லோருமே பாவிகள். இங்கே எடுத்தால் ஒரு 20-30 வயதுக்குள்ளாகவே நிறைய பேர் மாத்திரை சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறோம். உடல் நோய்க்கு மாத்திரை சாப்பிடுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ள நோய், உங்கள் மனநோய், உங்கள் ஆன்மா நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறது. எத்தனை சோப்பு போட்டு குளித்தாலும் உங்கள் உடலை சுத்தமாக்கி விடலாம், ஆனால் உங்கள் உள்ளத்திலே சுத்தமாக வேண்டும். உங்கள் இதயமான பாத்திரம் சுத்தமாகவில்லை என்றால் இறைவனுடைய அருள் அன்னை வழியாக பொழியப்பட முடியாது. தட்டு சுத்தமாக இல்லாத போது அதில் உணவு நாம் சாப்பிடுவதில்லை. நம்முடைய பாத்திரம் சுத்தமாக இல்லை என்றால் ஆண்டவர் தன்னுடைய அருளை பொழிய முடியாது. ஆகவே அன்னை மரியாள் ஆரோக்கியமாக வாழ நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நாம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை மாலை போட்டாலும், எத்தனை மெழுகுதிரி வைத்தாலும், எவ்வளவு காணிக்கை போட்டாலும், ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தில் சென்று உங்கள் தேவனோடு ஒப்புரவாகவில்லை என்றால், பாவங்களுக்கு பரிகாரம் தேடவில்லை என்றால், நல்ல பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமாதானமாய் போ என்று ஆண்டவர் சொன்ன அந்த அருள் நிகழவில்லை என்றால், நாம் வேதத்திலே படிக்கிறோம் நற்செய்தியில், தன்னிடம் வந்த எல்லாரையும் ஆண்டவர் நோய்வாய்ப்பட்டு வந்தவர்களை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன போ என்கிறார். அப்படி என்றால் பாவம் மன்னிக்கப்பட்டால் நாம் முழுமையாக குணம் பெறுவோம், நீங்கள் வேண்டிய விண்ணப்பங்கள் நடக்கும். ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகள், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். இந்து சகோதர சகோதரிகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் நாம் செய்த எல்லா தவறுகளையும் நினைத்து அவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளாக வாழ்கிற நம்முடைய உறவுகளுக்கும் எதிராக செய்த குற்றங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களை அர்ச்சியும், எங்களை உம்முடைய பரிசுத்தமான மன்னிப்பினால் அர்ச்சித்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுமும் தாய் வழியாக என்று கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த மூன்று விதமான மன்றாட்டு மாலைகளையும் ஒன்றாக்கி தியானிக்கின்றோம் என்று. அன்னை மரியாள் எப்படி நமக்கு ஆரோக்கியம் வழங்க முடியும்? அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர் தானே, ஆண்டவரால் மட்டும்தானே அற்புதம் செய்ய முடியும். அன்னை மரியாள் அற்புதம் செய்கிறவர் என்று சொன்னால் அதை எப்படி நம்புவது என்று நீங்கள் கேட்டால், நாங்கள் அப்படி சொல்லுவதில்லை. ஆண்டவருடைய அற்புதங்கள் நிகழ அன்னை மரியாள் உங்களுக்காக, எனக்காக, ஒரு அம்மா அப்பாவிடம் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவது போல, பிள்ளைகள் தங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்கிறவரை கணவனிடம் திட்டு வாங்கினாலும் கிரவா இல்லை, பிள்ளைகளுக்காக திட்டு வாங்கவும் அடி வாங்கவும் கூட தயாராக இருக்கிற ஒரு தாயைப் போல, ஆண்டவர் இயேசுவிடம், மகனே அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று கானாவூரில் தொடங்கிய அந்த வேண்டுதல் பரிந்துரை வேளாங்கண்ணியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும், ஆரோக்கியசாமிக்கு, பிலோமினாவுக்கு, பிரான்சிஸுக்கு இப்படி தேவைப்படுகிறது என்று நம் தேவைகளை எல்லாம் தெரிந்த தேவன் அன்னை மரியாளுக்கும் நம் தேவைகளை, ஒரு தாய்க்கு தான் குழந்தை எதற்காக அழுகிறது என்று தெரியும், கணவனுக்கு கூட தெரியாது, ஆனால் தாய்க்கு நன்றாக தெரியும். பசியால் அழுகிறதா, உடல் வேதனையால் அழுகிறதா, வயிற்று வலியால் அழுகிறதா, சூட்டால் அழுகிறதா என்று கண்டு சரியாக மருந்து கொடுப்பாள் தாய். ஆக விண்ணக அன்னை கானாவூரிலே யாரும் வந்து ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லவில்லை, உதவி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அவளாக மக்களுடைய, தன்னை அழைத்தவர்களுடைய, தன்னை தேடி வந்தவர்களுடைய பிரச்சனையை தெரிந்து கொண்டவளாக இயேசுவிடம் ஓடினாள். உங்களுக்காக மரியாள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறாள். அவளுடைய பரிந்துரையை கேட்டால் அவர் உதவி செய்வார். அன்னை மரியாள் நமக்கு, நாம் ஜெபிப்பது தந்தை கடவுளிடம் ஜெபிக்கிறோம். யோவான் நற்செய்தி 13 அதிகாரத்தில் படிக்கிறோம், நீங்கள் வானக தந்தையிடம் என் பெயரால் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கிறவர் தந்தை. யார் வழியாக? இயேசு வழியாக. அந்த வல்லமையெல்லாம் நமக்கு வாங்கி தருகிற, அல்லது அந்த வல்லமை இயேசு வழியாக நாம் பெறுவதற்கு நமக்காக பரிந்து பேசுகிற அந்த வல்லமையை பெற்றவர்கள் அன்னை மரியாள். காரணம், அவள்தான் முதல் சீடர். சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் செய்த புதுமைகளை பார்த்த சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் விசுவாசம் கொண்டிருந்தால்
இதைவிட மேலான காரியங்களை செய்வீர்கள். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் உங்களுக்கு தீமை விளைக்காது. பாம்பை கையால் பிடிப்பீர்கள். இந்த வல்லமை எல்லாம் உங்களுக்கு எப்பொழுது வரும்? ஆண்டவர் மீது விசுவாசம் இருந்தால். ஆனால் அன்னை மரியாளை விட இந்த உலகத்தில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யாருமே இல்லை. அன்னை மரியாளை விட ஆண்டவரால் ஆகும் என்று நம்பியவர்கள் யாருமே இல்லை. காலமெல்லாம் கடவுளுக்கு ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த, முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த எந்த பெண்ணும் இல்லை. ஆகவேதால் அவள் பெண்களுக்குள் பேறு பெற்றவள். எலிசபெத் அம்மாள் வழியாக பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவளே நீ பேறு பெற்றவள் என்று சொன்னார். ஆக இறைவார்த்தை நம்பியதனால், இறைவார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்ததனால் ஆண்டவரோடு கடைசி வரை துன்பங்களிலெல்லாம் கூட இருந்ததனால், ஒரு அம்மாவாக இயேசுவின் பாடுகளிலே, அவருடைய துன்ப பாடுகளிலே, அவருடைய கஷ்டத்திலே, அவர் கண்ணீரிலே, அவர் உடல் நையப்பட்ட போது, அவர் உடல் சிலுவையில் அறையப்பட்ட போது அம்மா பக்கத்தில் இருந்தார்கள். பிள்ளைகளே, நமக்கெல்லாம் தெரியும், கடுமையான நோய்வாய்ப்பட்டிருப்போம். எப்பொழுதாவது சிறு பிள்ளைகளோ அல்லது இப்பொழுதோ மருத்துவர் எத்தனை மருந்து கொடுத்தாலும் பக்கத்திலே அம்மா இருந்து அந்த மருந்தை கொடுத்து அவள் தலையிலே கோதி விட்டு அவள் மடியிலே தலையை வைத்து அவள் அருகில் இருக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற அந்த சுகம் வேறு எங்கும் வராது. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பை ஆண்டவருக்கு அருகிலே இருந்து கடைசி வரை அவருடைய செந்நீரும் தண்ணீரும் சிந்தப்படுகிறவரை உடனிருந்து அந்த துன்பத்தில் முழுமையாக பங்கு பெற்றவள். ஆண்டவருடைய துன்பத்தை அறிந்தவள், தன் மகனுடைய துன்பத்தை அறிந்தவள். ஆகவே இங்கு இருக்கிற மகன் மகள் எல்லாரையும் அவர் யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 25-27 வரை நாம் என்ன படிக்கிறோம்? அம்மா இதோ உன் மகன் என்று ஸ்நாபகர் யோவான் வழியாக நம் அனைவரையும் அவருடைய மகனாக மகளாக இயேசுவிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய தாயாக அங்கு நிற்கிறவர்கள் இயேசுவின் துன்பத்தில் உடன் இருந்தது போல உங்கள் நோயிலே, உங்களுடைய பிரச்சனையிலே, கஷ்டத்திலே, கண்ணீரிலே அன்னை மரியாள் உடன் இருக்கிறார்கள். அந்த அன்னையிடம் நீங்கள் பரிந்து பேச கேட்டால் உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். ஆக அன்னை மரியாள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த மாதிரி. நாம் அன்னையின் பக்தர்கள், இயேசு ஆண்டவருடைய சீடர்கள். இயேசு வழியாக எல்லாம் நடக்கும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறவள் அன்னை மரியாள். கானாவூரில் கூட அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார், நான் சொல்லுவதை செய்யுங்கள் என்று மரியாள் சொல்லவில்லை. ஆகவே அந்த அன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கொடைகள் எல்லாம், அன்னை பெற்றிருக்கிற அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த கொடைகள். ஆகவே தான் தன்னுடைய புகழ்ச்சி பாடல்ல, அடிமை நிலையில் இருந்த என்னை கடவுள் கடைக்கண் நோக்கினார், எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல செய்தார், பெரியவர் என்பது அவருடைய பெயர் என்று போற்றுவதை பார்க்கிறோம். கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தால் அந்த அரும்பெரும் செயல்களை நமக்கும் பெற்றுத்தருகிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். சீடர்களின் முதல் சீடராக, புனிதர்களின் கோத்திரமாக, மணிமுடியாக, விண்ணக மன்னக அரசியாக, ஆண்டவருடைய தாயாக, ஆண்டவரால் அருள் நிறைந்தவளை என்று சொல்லப்பட்டவளாக, ஆண்டவர் தங்கியிருக்கிற ஆலயமாக இருந்தவளாக, எல்லா நிலைகளிலும் சிந்தித்து பார்க்க முடியாத வியப்புக்குரிய விண்ணக கொடையாக மண்ணகத்தில் வாழ்ந்த மண்ணை மரியால் நமக்கு உடல் சுகத்தை, உள்ள சுகத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம் கிடைக்க எல்லோரும் கண்ணை மூடி அந்த அம்மாவை நினைத்து கொள்ளுங்கள். அந்த அழகான அம்மா, திருவழிப்பாட்டு புத்தகத்திலே 12 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோமே, விண்ணகத்தில் ஒரு பெண்ணருத்தியை கண்டேன், அவள் விண்மீன் மீது அமர்ந்திருந்தாள், பிறை நிலவின் மீது அமர்ந்திருந்தாள், விண்மீன்களை ஆடையாக அணிந்திருந்தாள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். அன்னை மரியாள் நோயாளர்களின் ஆரோக்கியமாக இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய உடல் முழுவதையும் தன் கையிலே வைத்திருக்கிற இயேசு ஆண்டவரை தொட்டு அன்னை மரியாளுடைய அற்புத கரங்கள் இங்கே இருக்கிற எல்லோரையும், திருத்தலத்திற்கு வருகிற தேவ பிள்ளைகளையும், இந்த நவ நாட்களிலே ஒவ்வொருவரையும் தொட்டு, என் மகன் விரும்புகிறார், குணமாக, என் மகனின் நம்பிக்கை கொள், என் மகன் ஆசீர்வதிப்பார், எழுந்து நட, உன் கைகள், வலிபட்டிருக்கிற கைகள், தோள்பட்டைகள், முதுகு வலிகள், இடுப்பு வலிகள், இதய நோய்கள், சர்க்கரை நோய்கள், எல்லாவற்றிலிருந்தும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காகவே என் மகன் என்னை இங்கே நிறுவி இருக்கிறார். நான் அருளாட்சி செய்வது ஆண்டவருடைய வல்லமையினால். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, ஆனால் இவ்வல்லமையுள்ள இயேசுவின் நாமம், என் மகனுடைய நாமம், நம்முடைய மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் எழுந்து விடுதலை அடைந்து சுகம் பெற்று உங்கள் இல்லங்களுக்கு செல்லுங்கள் என்று ஆசீர்வதிக்கிற அந்த ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும்
நோய்வாய்ப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். அன்னையின் பக்தர்களே, உங்களுடையதும் எங்களுடையதுமான அன்னையின் பெருவிழா நவநாள் திருப்பலி எல்லாமல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலி பொருட்களோடு ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களாக உம்மக்களின் மன்றாட்டுக்களை தயவாய் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற எல்லா மக்களுடைய வேண்டுதல்கள் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரில் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரன் அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவு கூர்ந்து அவருடைய பிறந்த நாளுக்கு தயாரிக்கும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் வள புரிந்துள்ள நீர் சிறப்பாக உம்மடியாரின் தாழ் நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பனின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதரணிகள் அனைவரும் வழிபடுகின்றனர். உம் திருமுனிய காலமும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
முக்கியமான நேரம். ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் இறங்கி வந்து சாதாரண இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம் தேவனுடைய திருவுடலாக திருரத்தமாக மாற்றி நமக்கு சுகமளிக்க போகிற நேரம். சுகமளிக்க வருகிற ஆண்டவருடைய வல்லமையான நேரத்தில் பக்தியோடு பங்கெடுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது வணக்கத்துக்குரிய தம் திருக்கரங்களால் அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். திருவுடலே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திரு ரத்தமே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இறை நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தலும் கனிவுள்ள தந்தையே, பலவிதமான ஆரோக்கியத்தை நோக்கி எங்கள் ஆரோக்கியானை நோக்கி வந்துள்ள உம் பக்தர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்தலும். இவர்கள் இந்த நேரத்தில் இறைஞ்சி மன்றாடுகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் தயவாய் செவிசாய்த்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமான தேவ பிள்ளைகளே, அனைவரும் எழுந்து நிற்போம். உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள், நலமளிக்கும் சுகமளிக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தன் அன்னை வழியாக நம்மையெல்லாம் சுகப்படுத்த, சொஸ்தப்படுத்த, நிறைவோடு மகிழ்ச்சியோடு செல்ல காணவரிலே அவர்களுக்கு நிறைவை கொடுத்தவர். எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்ற போது மகிழ்ச்சியை கொடுத்தவர். திக்கற்று நின்ற சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தவர். அன்னை வழியாக இதையெல்லாம் செய்தார். அந்த அன்னை வழியாக மகிழ்ச்சியும் நிறைவும் பரிசுத்த ஆவியும் கொடையாக பெற கரம் பிரித்து வானக தந்தையை நோக்கி நம் இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையின்றி எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலும் இருந்தும் இங்கு இருக்கிற பிள்ளைகளை விடுதலை அளித்தருளும். ஆண்டவரே, அமைதியை, நல்ல சுகத்தை இவர்களுக்கு கொடையாக கொடுப்பீராக. உமது இரக்கத்தினாலும் பேருதவியாலும் உம்முடைய அருளாலும் பாவத்திலிருந்து உன் பிள்ளைகள் விடுதலை அடைந்து இவ்வுலகில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாயிருப்பார்களாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உம் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் என்றுங்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து எங்களுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் தமிழகத்திற்கும், எங்கள் இந்திய தேசத்திற்கும் ஒற்றுமையும் அமைதியும் தந்திருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிழ்ச்சி கொண்டவர்களாய் ஒருவருக்கொருவர் இந்த உலகத்தில் தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒன்று சமாதானம். அதை அமைதி என்ற வார்த்தையில் ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு என் உடலை தின்று என் இரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். யோவான் 10:10 நான் வாழ்வழிக்க வந்தேன், அதை நிறைவாக அளிக்க விரும்புகிறேன் என்றவர், அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் ஆரோக்கிய அன்னை வழியாக உங்களுக்கு நிறைவை, ஏற்பட்டிருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி, உடல் வாதைகளை நீக்கி, இனிமேல் உன் கூடாரத்தை வாதை நெருங்காது, நான் உன்னை என் தாய் வழியாக காப்பேன் என்று வாக்களிக்கிறவர். இந்த ஆண்டவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்கிற நீங்களும் நாங்களும் பேறு பெற்றோர். தயவுசெய்து கவனிக்கவும், இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கரணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் மட்டுமே திவ்ய நற்கரணை வழங்கப்படும். யுவர் அட்டென்ஷன் பிளீஸ். ஒன்லி கேத்தலிக்ஸ் ஹூ ஆர் மேட் தெம்செல்ஸ் வர்த்தி ஆஃப் ரிசீவிங் ஹோலி கம்யூனியன் பை மேக்கிங் ப்ராப்பர் கன்ஃபெஷன் ஷுட் கம் ஃபார்வர்ட் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். ஹோலி கம்யூனியன் வில் பி கிவன் இன் ஹேண்ட்ஸ்.
கவனிக்கவும் திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு 10 மணியிலிருந்து 11:30 மணிக்கும் தமிழில் அருள் நிறை சுவடுகள் என்ற ஆவணப்படம் ஸ்டெல்லா மேரிஸ் ஒலி ஒளி காட்சியத்தில் ஒளிபரப்பப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறை மக்கள் அனைவரும் அதை கண்டு பார்த்து ஆசிரியர் பெற்றுச் செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற திருப்பலியின் கால அட்டவணைகள் காலை 5 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நடைபெறும். மாதா குலத்தில் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். பேராலயத்தின் கீழ்கோயிலில் காலை 6 மணிக்கு தமிழிலும் காலை 7:15 மணிக்கு ஆங்கிலத்திலும் காலை 8:45 மணிக்கு கிழக்கிந்திய மராத்தியில் திருப்பலியும் காலை 10:15 கொங்கணியிலும் மதியம் 12 மணிக்கு மாதாவின் திருக்கொடி ஏற்றம் நடைபெறும். அதன் பிறகு 12:15 தமிழில் திருப்பலி நடைபெறும். மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மாலை 6:15 மணிக்கு ஜபமாலையும் மாதாவின் மன்றாட்டு மாலை நவநாள் ஜபம் சிறப்பு மறையுரை திவ்ய நற்கனை ஆசிர் நடைபெறும். இரவு 8 மணிக்கு மாதாவின் திருத்தேர் பவனி நடைபெறும். மின்மின் ஆலயத்தில் காலை 7:15 மணிக்கு மராத்தியிலும் காலை 9 மணிக்கு மலையாளத்திலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் மாலை 3:30 மணியிலிருந்து 5 மணி முடிய தமிழில் அருங்கடை ஜப திருப்பலியும் நடைபெறும். பேராலயத்தின் மேல்கோயிலில் காலை 7 மணிக்கு தெலுங்கிலும் காலை 8 மணிக்கு தமிழிலும் காலை 9:30 மணிக்கு கன்னடத்திலும் காலை 10:45 மணிக்கு இந்தியிலும் காலை மாலை 4 மணிக்கு ஆங்கிலத்திலும் மாலை 5 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் நவநாளில் விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனிதாரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையின் மறைந்துரையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆரோக்கிய அன்னை வழியாக குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடு மீட்பு திட்டத்தில் முழுமையாக உடனிருந்த அன்னை மரியால் அந்த ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற நம்மோடும் உடனிருந்து ஆரோக்கிய அன்னையாக வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீரை பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இளையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல
இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவ்விங் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் டியர் மதர் அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அமேன்.